இது வந்து போன வருஷத்தை விட நம்ம ஓரளவு அவார்ட் எதிர்க்க போய் என்ன போகுதுன்றது சொல்லிடுறேன். ஜீ தமிழ் குடும்ப விருதுகள் ஓவராலாக பார்த்தோம்னா இதுக்கு வேற டெலிவிஷன் மற்ற டிவி விருதுகளை விட இது வந்து கடந்த இயர் கடந்த லாஸ்ட் இயர் பார்த்துருந்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமான முறையில் நடந்திருந்தது. அது எல்லாமே பார்த்துருப்பீங்க. இதை நான் சொல்ல காம்படிஷன் சேனல்லேருந்து வேற ரீஜனல்லேருந்து என்கிட்ட பர்சனலாக நிறைய பேர் சொன்னது வந்து இது வரைக்கும் இப்படி ஒரு அவார்டு வந்து சவுத்தில் நடக்கவே கிடையாதுன்றது தான் நிறைய பேர் சொன்ன விஷயம். நார்த்லேருந்து வந்த சில நிறைய காங்கிரஸ் சைட்லேருந்து வந்து நிறைய பேர் நான் அங்கெல்லாம் கூட பார்த்தது இல்லை. ஏன்னா அவ்வளோ எஃபர்ட் போட்டு ஆக்சுவலி இந்த ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ விஷயத்த பண்ணது வந்து இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி லாஸ்ட் இயர் பண்ணது வந்து எந்த சேனலும் இந்தியாவிலே பண்ணல. ஆக்சுவலி அது நான் எவ்வளோ அமௌண்ட் சொல்ல முடியாது எக்ஸாக்டாக, பட் அன்பிலீவபிள் யாரும் நினைச்சு பார்க்கக்கூடிய ஒரு 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 விஷயத்தை ஸ்பெண்ட் பண்ணி பண்ணால் அது வந்து சேனல் வந்து ஹியூஜ் சப்போர்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ ரொம்ப பெரிய விஷயம் அது ஃபர்ஸ்ட் இயரில் வந்து இவ்வளோ பெருசாக பண்ணுறதுக்கு. ஏன்னா ஒய்எம்சியில் பண்ணோம், மழை வர்ற மாதிரி இருந்தது, கம்ப்ளீட் ரூஃப் பண்ணோம், அவ்வளோ எஃபர்ட் இருந்தது. அதில் அந்த எக்ஸிக்யூஷன் பார்க்க பார்த்தீங்கனாலே அது ரொம்ப க்ளோஸாக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அது பெரிய எஃபர்ட் இருந்தது. நாங்கள் என்ன பண்ணோன்னா என்னோட ரொம்ப நாள் ட்ரீம் இப்படி அவார்ட்ஸ் பண்ணும்போது ஒரு ஒரு நாமினிஸ் வந்து எல்லா நாமினிஸும் வந்து ஒரு ஆஸ்கரில் மட்டும்தான் அது இருக்கும் ஜென்ரலாக, வேறு எங்கேயுமே இல்லை. அது நாமினிஸ் இருந்தாங்க அஞ்சு நாமினிஸும் அந்த மல்டி விண்டோவில் வந்து ரொம்ப கஷ்டமான மேட்டர். அது நம்மளோட செட்டில் இந்தியாவில் யாரும் பண்ணல. அந்த அஞ்சு நாமினி வந்து மல்டி விண்டோவில் இருப்பாங்க, அந்த ரியாக்ஷன்லேருந்து அங்கேருந்து வைஃபாயி அந்த வின்னருடைய ஒரு விஷயம் ஒன்று வரும். அதுக்கு மட்டுமே நாங்கள் வந்து லாஸ்ட்டாக யூஸ் பண்ண கேமரா வந்து எதாவது யூஸ் பண்ணுறது 29 கேமரா மொத்தம் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டுமே 9-11 கேமரா யூஸ் ஆச்சு அந்த ரியாக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கு மட்டுமே. ஸோ ரொம்ப பெருசாக பண்ணப்பட்டது. அது வந்து அந்த அந்த விஷயம் எல்லாமே வந்து ஒரு ஒரு பெரிய லெவலில் ஆடியன்ஸுக்கு என்ன எக்ஸாக்டாக தெரிஞ்சிருக்கு என்ன எக்ஸாக்டாக தெரிஞ்சிருக்குன்னா கூட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் டெஃபினெட்லி வந்து ஒரு டெஃபினட்டாக அவங்க பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த முறை வந்து அதை விட பிரம்மாண்டமாக இன்னும் பெரிய அளவில் பண்றதா தான் முயற்சியில் இருந்துருக்கோம். ஸோ இந்த லாஸ்டிக்க நேரு ஸ்டேடியம் வேற வேற விஷயங்களும் இல்லை, இந்த முறை நேரு ஸ்டேடியம் தான் பண்றோம். ஸோ அதனால வந்து இன்னும் பெட்டராகவும் இன்னும் பெருசாக பண்றதுக்கான எல்லா ஸ்கோப்பும் இருக்கும். ரொம்ப லாஸ்ட் இயர் என்ன பார்த்தீங்களோ அதை விட பெரிய விஷயம் தான் இதோட பண்ண போறோம். கேட்டகரிஸ்லையும் சரி அவார்ட்ஸும் சரி, இப்போ ப்ரோமோஸ் பார்த்துட்டீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், என்னோட நாமினிஸோட ப்ரோமோஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதுவும் வந்து வேற எங்கேயுமே இது வரைக்கும் நம்ம செய்யவே இல்லை. ஜென்ரலி பார்த்தீங்கன்னா அவார்டேஸ் மட்டும்தான் இருக்கும். அவார்டேஸ்ன்றது பார்த்தீங்கன்னா சேனல் இருக்க ஆர்டிஸ்ட் ஒரு ஒரு 80-90 ஆர்டிஸ்ட் இடத்துல பார்த்தீங்கன்னா அவார்டு அதிகபட்சம் 20-25 அவார்ட் தான் கொடுக்க முடியும். நம்மளில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 140-150 ஆர்டிஸ்ட் இருக்காங்க மெயின் ஆர்டிஸ்டாக பார்த்துட்டாரு. ஸோ அப்போனா நாமினிஸே என்ன எல்லாருக்கும் அங்கீகாரம் இருக்குங்கிறதுனால நாங்கள் நாமினிஸே வந்து கிட்டத்தட்ட எல்லாருக்கும் ஒரு சந்தோஷப்படுறவங்க எல்லாருக்கும் நாமினிஸ் ஒரு மெடல் கொடுத்துருந்தோம். நிறைய பேர் பார்த்துருக்கலாம். அது அதுவும் வந்து இது வரைக்கும் எங்கேயுமே இந்தியாவிலேயே எந்த இடத்துலையுமே செய்ய முடியாது, எந்த குடும்ப விருதுகளிலுமே செய்யாத ஒரு முயற்சி. ஸோ இதுக்கு முழுக்க முழுக்க வந்து மக்களோட ஆதரவுனால தான் இது இந்த விஷயம் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருக்கு. ஸோ இந்த முறையும் வந்து அதை விட அது பெரிய அளவில் வரும்ன்ற நம்பிக்கையோடு இருக்கும். ஸோ உங்களுடைய ஆதரவு கடந்த வருஷத்தை போல எப்போதும் போலவே மறுபடியும் எங்களுக்கு தருமாறு கேட்டுக்கொள்வோம். Members who have joined the Zee family, we really, really hope that the journey that Zee Tamil has taken over the last 4 years of continuous growth and giving our viewers a wholesome entertainment channel from time to time, we really want to continue this journey. And there are a lot of exciting things which is coming up from the channel itself. The channel has seen a lot of new shows this year, right from Nachiyarpuram, which was a big launch for us, which happened sometime in the last quarter. We had Kandukondain, we had Priyadavaram. So lots of original content is being added. We had our afternoon fiction launches, Rite Roja, which was done. Our non-fiction journey continues. We are having a very successful season of Saregamapa, which is on its way. And we would be having a few launches in the coming month. All in all, a fantastic year for us. We've seen a tremendous growth in terms of viewership. We used to be a channel with a 16-17% share end of last year. Now we are at a 20-21% share. And this has been contributed by all the successful shows. I should mention all the shows which have already been going on in the channel, right from Simbarati, which is the market leader
and Yanadini Mohini, which has been doing extremely well, Rajkumari, Kuvepu Chodava, and now Satya, which is a new show which has really kind of been a very fresh show for the Tamil GC market. We would be launching a few afternoon shows in Q4, and a lot of new non-fiction shows would also be coming from the stable, which is good. On content in detail, I'm sure Tamil will be speaking about it, but once again want to thank all of you guys for coming, and let's make this show a grand success. Thank you.